ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோளாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்களில் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை பிறந்த மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் ராசியில் ராகு, சூரியன், சந்திரன் தனவாக குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரகதி அடைகிறார். களத்திர ஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் என கிரகங்கள் வளம் வருகின்றன. மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷ ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படும் மேஷ ராசி அன்பர்களே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தனது தன்னம்பிக்கையினால் வெற்றி பெறும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் தெய்வ பக்தி அதிகரிக்கும், பயணங்கள் மகிழ்ச்சி தரும், மனதில் சுய நம்பிக்கை அதிகரிக்கும். இதிலும் கவனமாக பேசுவது நல்லது, ஆனாலும் குருவால் மனம் அமைதி பெறும். மேஷ ராசி அன்பர்களில் திருமண உறவுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் காதல் வாழ்வில் சுரத்து குறைவாக இருக்கும். ஒரு சிலர் பிரிந்து செல்லவும் நேரலாம். உங்கள் துணை உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. எனவே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உங்கள் திருமண வாழ்க்கை இனிமை மிக்கதாக இருக்கும். குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க இயலாத காரணத்தால் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக, உறுதுணையாக, அக்கறை காட்டுவோராக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பேறு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. மேஷராசி அன்பர்களே, திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண லட்சுமி பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் வருமானம் இந்த மாதம் கூடும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும். நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வீர்கள். ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் இருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் உங்கள் உத்தியோகம் வாயிலாக அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். அதே சமயம் உங்கள் பொழுதுபோக்கை கூட நீங்கள் பணமாக மாற்றிக்கொள்வீர்கள். செலவுகள் இருந்தாலும் உங்கள் சேமிப்பு கூடும். மேஷராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட பிருகஸ்பதி பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் அதனை பெற இயலும். நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்று உங்களை மற்றும் உங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இதனால் நீங்கள் பணியிடத்தில் பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவீர்கள். ஆசிரியர் மற்றும் வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள் அமோக வெற்றி காண்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். ஹோட்டல், டிராவல்ஸ் மற்றும் உணவு சார்ந்த தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் மற்றும் சொத்துக்களை வாங்கி விற்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள் சிறப்பாக செயலாற்றி தங்கள் முயற்சிகள் மூலம் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். போக்குவரத்து மற்றும் ஒப்பனை மற்றும் ஆடை உற்பத்தி துறையில் நல்ல லாபம் காண இயலும். மேஷராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் மேம்பட சுக்கிர பகவானை பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். தொழில் வல்லுநர்களுக்கு இது சற்று சவாலான மாதமாக, கடினமான மாதமாக இருக்கும். பணிகள் அதிகமாக இருப்பதுடன் ஒரே மாதிரியான பணியை மீண்டும் மீண்டும் செய்து சற்று சலிப்பை வழங்கும். மருத்துவம், பொறியியல் மற்றும் IT துறையை சார்ந்தவர்கள் மற்றும் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஆதாயம் காண்பார்கள். அரசியல் இருப்பவர்கள் பிரபலம் அடைவார்கள். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறையினர் உயர் அந்தஸ்து மற்றும்
பிரபலம் அடைவார்கள். மேஷராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்றாலும் குளிர் ஜுரம் போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து போகும். நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை குறித்து கவலை உங்களை வாட்டும். உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் சிறப்பாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புதன் பகவானை பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். போட்டி தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதி வெற்றி காண்பார்கள். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். ஒரு சிலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்று உங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணினி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த மாணவர்கள் அமோக வெற்றி காண்பார்கள். மேஷராசி அன்பர்களே, கல்வியில் மேன்மை பெற கணபதி பகவானை பூஜை செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். மன துணிவு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களின் அரசியல் துறையில் இருப்பவர்களை பற்றி பார்க்கலாம். இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அன்புடன் அனைவருடனும் பழகும் உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி கேது சஞ்சாரம் நன்மையை தரும். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பண வரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வேகம் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி இடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு மன துணிவு ஏற்படும். கலை துறையினருக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு ராசியிலே சூரியன் இருப்பதால் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். கருமாறி அம்மனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்கும். கஷ்டங்களும் நீங்கும். மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அனைவரையும் கவர்ந்து இழுப்பதில் திறமையானவரான உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி சூரியனின் சஞ்சாரத்தால் சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சூரியனால் நீண்ட நாட்கள் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகும். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். பகைவர்களால் இருந்த தொல்லைகள் அகலும். புதிய நண்பர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சுமூகமான உறவு இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் நன்றாக நடைபெறும். கலைத்துறையினருக்கு தெய்வபக்தி அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் ஏற்றங்களை பெறுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியை பற்றி டென்ஷன்கள் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. மேஷராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். அஷ்டலட்சுமிகளையும் வணங்கி வர மனோதைரியம் கூடும். பணக்கஷ்டம் குறையும். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். மேஷராசி அன்பர்களின் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த இக்கட்டான நிலையையும் சமாளிக்கும் திறன் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி சூரியன் ராசியிலேயே உச்சமாக இருப்பதால் அனைத்தும் நன்மையாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். வாக்கு வன்மை காணப்படும். மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். ஆர்டர் தொடர்பான காரியங்களில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய உற்சாகம் இருக்கும். வீண் அலைச்சல் அகலும். வேலை பளு இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நன்மை உண்டாக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. கலைத்துறையினர் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது. வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். அரசியல் துறையினர் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். மாணவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் தேவை. பாடங்கள் படிப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள். மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். உப்பிலியப்பன் பூமி தேவி வணங்கி வர முன்ஜென்ம பாவம் நீங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கந்த சஷ்டி
கவசம் படித்து முருகனை வணங்குவது எல்லா நன்மைகளையும் தரும். சந்திராஷ்டம தினங்கள் மே 17 மற்றும் 18. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 1, 27, 28 மற்றும் 29. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.